இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இடையே 5 மேட்சஸ் கொண்ட டி20 சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. இதுல மொதல் மேட்சே இந்தியாவுக்கு டிசப்பாயின்மெண்டா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 211 ரன்கள் அடிச்சும் இந்தியா தோத்துட்டாங்க. இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, ருத்ராஜ் கேக்வார் எல்லாம் நல்லா தான் விளையாண்டாங்க. டேவிட் மில்லர் மற்றும் ராசி வேண்டர்டெஸனுடைய சேசிங்க இந்தியாவால சமாளிக்க முடியல. இந்தியாவுடைய கான்சிகூட்டிவ் டி20 வின் இந்த மேட்ச்ல அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் டி20 மேட்ச் கட்டக்கில் நடக்க போகுது. சரி, இந்தியா தன்னுடைய செகண்ட் டி20 மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்துலாம். முதல் விஷயம், சாகலை கரெக்டா ஃபுல் ஸ்பெல்லா யூஸ் பண்ணணும். முதல் டி20 மேட்ச்ல இந்தியாவுடைய தோல்விக்கு முக்கியமான காரணமே சாகலை கரெக்டா யூஸ் பண்ணாம இருந்தது தான். முக்கியமான மேட்சஸ்ல குரூஷியலான விக்கெட்ஸ் எடுப்பாரு, அதுதான் அவருடைய பிளஸ். ஆனா ஃபர்ஸ்ட் டி20ல வெறும் 2 ஓவர் தான் போட்டாரு. இந்த 2022 ஐபிஎல்ல பர்பிள் கப் வின்னர் அவர் தான். டெரிஃபிக்கான ஃபார்ம்ல இருக்காரு. சாகல் ஃபுல் ஸ்பெல் போட்டிருந்தாருன்னா கண்டிப்பா அவர் எஃபெக்டிவா இருந்திருப்பாரு. அவர் பந்துல நிறைய ரன்ஸ் போனா கூட கண்டிப்பா ஏதாவது குரூஷியலான விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. சோ கேப்டன் ரிஷப் பந்த் செகண்ட் டி20 மேட்ச்ல சாகலை கரெக்டா யூஸ் பண்ணணும். அடுத்ததா வர வேண்டிய மாற்றம், அக்சர் பட்டேலுக்கு பதிலா ரவி பிஷ்ணாயை உள்ள கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் டி20 மேட்ச்ல அக்சர் பட்டேல் பெரிய அளவுக்கு இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்கல. 4 ஓவர் வீசி 40 ரன்ஸ் கொடுத்துட்டாரு. ட்வின் இண்டிகாவோட விக்கெட் மட்டும் எடுத்தாரு. இவர் ஓவர்ல டேவிட் மில்லர் செமையா விளையாடினாரு. இப்ப ரவி பிஷ்ணா இந்த ஸ்குவாட்ல இருக்காரு. ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் சீரீஸ்ல கூட நல்லதான் விளையாடினாரு. ஐபிஎல்ல கூட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா தான் அவர் எடுத்திருக்காங்க. மிடில் ஓவர்ஸ்ல 2 லெக் ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணா இந்தியன் டீமுடைய பவுலிங் அட்டாக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி இருந்தா ஆப்போனன்ஸோட ரன் ரேட் கொஞ்சம் கம்மியாகவும் ஈஸியா விக்கெட் எடுக்கலாம். பிஷ்ணாயை உள்ள கொண்டு வந்த பேட்டிங் டெப்த் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஆனா இது 6 பேட்டர்ஸ் மேல போதுமான நம்பிக்கை வச்சு 5 ஃபுல் டைம் பவுலர்ஸோட ஹர்திக் பாண்டியா 6th ஆப்ஷனா வைக்கலாம். அப்படி பார்த்தா ஹர்ஷல் பட்டேல் 7th இடத்துலயும் புவனேஸ்வர் குமார் 8th இடத்துல இருக்கலாம். அடுத்ததா உம்ரான் மாலிக்க டீம் குள்ள கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் டி20 மேட்ச்ல அபேஷ்கான் இருந்தாரு. அவர் அந்த மேட்ச்ல எந்த ஒரு விக்கெட் எடுக்கல. ஆனா இவருடைய பால்ல தான் ராசி வேண்டர்டெஸனுடைய கேட்ச் ஸ்ரேயஸ் விட்டாரு. இன்னொரு பக்கம் புவனேஸ்வர் குமாரும் ஹர்ஷல் பட்டேலும் தலா ஒரு விக்கெட் எடுத்தாங்க. ஆனா அவங்க நிறைய பவுண்டரிஸ் எல்லாம் கொடுக்கவே இல்லை. இப்படி இருக்கும்போது அபேஷ்கானுக்கு பதிலாக உம்ரான் மாலிக்க செகண்ட் டி20 கொண்டு வந்தா அது கரெக்டா இருக்கும். அசால்ட்டா 150 கிலோமீட்டர் பேர் அவர்ல போடுறாரு. இவர் புவனேஸ்வர் குமாருக்கும் ஹர்ஷல் பட்டேலுக்கும் சம சப்போர்ட்டா இருப்பாரு. இந்தியாவுடைய பவுலிங் லைனப்புக்கு இவர் ஒரு எக்ஸ்பெக்டரா இருக்க கூடும். இப்போ 2022 டி20 வேர்ல்டு கப் வரப்போகுது. சோ உம்ரான் மாலிக்கு சான்ஸ் கொடுத்தா அது ஒரு நல்ல டிஃபென்ஸ் கிடைக்கும். அதனால 2nd டி20ல உம்ரான் மாலிக் வருவாரா இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இதெல்லாம் தான் செகண்ட் டி20 மேட்ச்ல இந்தியன் டீம் செய்ய வேண்டிய சில சில மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? செகண்ட் டி20 மேட்ச்ல இந்தியா என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் பண்ணலாம், இந்தியாவுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்கணும்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.